ஆக்ட்ரஸ் பிரணீதாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேர்ள் பேபி பிறந்துச்சு. தனக்கு கேர்ள் பேபி பிறந்த விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆனதாகவும் 24 hours லேபர் பெயினில் கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கிறது, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பிரணீதா தன்னோட ப்ரெக்னென்சியை செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து தன்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்த பிரணீதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி தான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பேபியோட மூவ்மெண்ட்டை பார்க்கறது, பேபி என்ன பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது, இதை தொடர்ந்து டெலிவரி பெயினப்போ ஹஸ்பண்ட் கையை பிடிச்சு கூடிய இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேபி பிறந்தக்கப்புறமா பேபியை ஃபஸ்ட் டைம் வெளியில் காமிக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வீடியோ பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பிரணீதாவுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மதர்ஹுட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் எந்த அளவுக்கு பெயின் இருந்தாலும் அதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக மூமெண்ட் இருக்க தான் செய்யுது. பிரணீதாவும் அந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக ஃபீல் பண்ணி தான் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில மூவிகளை மட்டுமே பிரணீதா நடிச்சிருந்தாலும் பிரணீதா தமிழ் சினிமா ரசிகர்களை ஈஸியாக கவர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரணீதா மேரேஜ்க்கு அப்புறமா டோட்டலாக அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.